நான் இப்போ ரீசெண்டாக வந்து முறைமாமன் பார்த்தேன். எனக்கு முறைமா எதேச்சியாக பார்த்தேன். சும்மா நைட் ஷூட் விடுதலை நைட் ஷூட் முடிச்சுட்டு போகும்போது கவுண்டமென்ட் சார் காமெடி பார்த்தோம். முறைமாமனோட காமெடி ஒரு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட எனக்கு அந்த ஒரு ஃபுட்டேஜ் அது பார்த்து சொல்லும்போது அவர் குஷு மேடம் வரும்போது ஒரு 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 பழமொழி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. திரௌபதி அழகு கௌரவர் அழிக்க, கண்ணகி அழகு மதுரை எரிக்க, இந்த அழகு யார் குடிய கெடுக்க அப்படின்னு நான் சார் பிரமாதமாக இருந்தது சார், எப்படி சார் இது அப்படின்னு எனக்கு நான் நிறையா ரொம்ப ரசிச்சுட்டு வந்தேன். அந்த சீன் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதில் வந்து இன்னொன்று இருக்கும், இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா சமைச்சிருவாங்க, காரெல்லாம் போட்டு வச்சிருவாங்க, நல்ல டைலாக் அது சொல்லு நமக்கு மனோரமா ஏதோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுவையை வந்து மனைவி கிட்டே ஏதோ சொல்லி சொல்லிட்டு இவனுங்க இப்படியே விட்டோன்னா தெருவுக்கு தெரு ரேஷன் கார்டு வாங்கிடுவானுங்க சொல்லி அது அது ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அதுக்குள்ள அதுக்கு எடுக்கிறது ஒரு பெரிய அரசியல் கெடுத்து வச்சிருவாங்க. அந்த மாதிரி அதை பார்த்து நான் நிறைய ரசிச்சிருக்கேன். அவங்க காமெடி கவுண்டமென்ட் சார் காமெடி ஒரு இடத்துல ஹம்ம ஹம்மா பாடிட்டு போவார், ஃப்ரேமுக்கு அவுட் போய் அம்மே அப்படின்றார். அவர் 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 வந்து அவர் ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி, நான் வந்து ரொம்ப ரசித்தேன். அப்புறம் நான் சுந்தர்சி சாருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், சார் கேனை காலியூசான் போட்டு நான் சொன்னேன் அந்த மாதிரி சார் சார் இதுவும் கிளாசிக் ஃபிலிம் தான் சார், சூப்பராக எத்தனை வருஷம் சார் எடுத்து நான் ரொம்ப ரசித்தேன் சார் சொல்லி அவருக்கு இந்த டைலாக் சொன்னேன். எப்படி சார் டைலாக் எழுதுன்னு கேட்டுப்போ சொன்னார். அதே அவங்க அத்தை யாரும் பழமொழி பேசுவாங்களாம், அந்த இடத்துல பழமொழி இல்லைன்னு அவங்களே எழுதின பழமொழியா அது, அது பழமொழி வேணுமா ஷார்ட்டுக்கு பழமொழின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்கு பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அப்புறம் சொன்னபோது எனக்கு என்ன சந்தோஷமாக இருந்தால் அவர் சொன்னார் பணம் வந்து படம் அப்போ தான் வந்து 30 வருஷம் ஆயிருக்கு, நான் ஃபோன் பண்ண 30 இயர்ஸ் ஆஃப் முறைமாமன் போல இருக்கு, நான் ஃபோன் பண்ணதுக்கு அடுத்த நாளோ முந்தின நாளோ 30 வருஷம் அது 30 வருஷம் ஆயிருக்கு சார், 30 வருஷத்தில் யாரும் அந்த டைலாக் நோட் பண்ணல சார், நீங்கள் தான் சார் ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்போது 30 வருஷம் கழிச்சும் ஒரு வேலைக்கு மக்களை போய் யாரோ ஒருத்தரை போய் சேரும்போது அது ஒருத்தர் மகிழ்ச்சி ஏற்படுத்துதுல்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யும்போதும் அது யாருக்காவது போய் சேர்ந்துடும்போது அவங்க நம்ம வேலையை அப்ரிஷியேட் பண்ணும்போது சொல்லும்போது அதில் ஒரு பேர் ஆனந்தம் இருக்குது. அது வந்து அது 50வது படம், 100வது படம், 1வது படம்லாம் இல்லை, எப்போ கூப்பிட்டு எத்தனை மணிக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாலும் அந்த சந்தோஷம் பெருவெள்ளம் வந்து எல்லாரையும் குஷிப்படுத்தணும் சொல்கிறேன்.